விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். சரியான தொடநடுங்கி பசங்க, நீங்க உண்மையான கேங் வார பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் மண்டிக்கு போய் குக்கும்னா என்னன்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்டர் கிடைக்கும். தெரியல மேடம். குக்கும் என்ன சார்? தெரியல மேடம். தெரியாது மேடம். குக்கும் வந்து என்ன சார்? புரியல மேடம். குக்கும் என்ன சார்? தெரியாது. உங்களுக்கு பதில் கிடைக்காது. இதெல்லாம் மார்க்கெட்டோட சீக்ரெட் கோடு. யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கிற இன்விடேஷன் கார்டு. யுத்தமா? எதுக்காக? இந்த மார்க்கெட்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல 10% தான் கன்னடக்காரங்க. மத்தவங்க எல்லாம் தமிழ், தெலுங்கு, மலையாளி, பஞ்சாபி, ஒரிசா, பெங்காலில வந்து கலந்துருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரோட நல்லது கெட்டது, கல்யாணம், காதுகுத்து, கருமாதி, எலெக்ஷன், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, அது இது அப்படி இப்படின்னு இங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது மொத்தமா ஒரு 70 பேர் தான். அந்த 70 பேரை ரைட்டு லெப்ட்னு பிரிச்சா ஈமுக்கு 35 பேர் வருவானுங்க. அந்த 70 பேரும் தலைவனுங்கிறது தாதா சீட்ல உட்கார்றவர்தான். அந்த சீட்ல உட்காரணும்னா சண்டை போட்டு யுத்தத்துல ஜெயிக்கணும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல அந்த நாள் களி இருக்கும். வருஷமா மோதி இந்த யுத்தம் அவங்க அப்பா காலத்துல இருந்து நடந்து நேருக்குது. இதுக்கு நடுவுல அந்த சேருக்கு யாரும் ஹுக்கும் குடுக்கவும் இல்ல, குடுக்கவும் மாட்டானுங்க. அப்படியா? ஏன்னா ஸ்பாட்டுக்கு போய் நாமளே சாவ தேடிக்கிட்ட மாதிரி. முதல்ல ஹுக்கும் குடுப்பாங்க. ஓகே ஆச்சுன்னா ஸ்பாட்ட ஃபிக்ஸ் பண்ணி தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் மயான கோயில்ல அக்ரிமெண்ட். அப்புறம் யுத்தத்துக்கான டேட்ட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரம் இடையில யாரும் எதுவும் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ஒவ்வொருத்தரும்
போராடணும். அந்த ஒரு மணி நேரத்துல யாரு நேருக்கு நேரா நின்னு சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் தாதா. அதெல்லாம் சரி சார், ஆனா தாதா ஆகுறதால என்ன பிரயோஜனம்? என்ன மேடம் அப்படி கேட்டுட்டீங்க? யுத்தத்துல ஒரு தடவை ஜெயிச்சு அந்த சேர்ல உட்கார்ந்துட்டா கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, போலீஸ் எல்லாரும் அவருக்கு சல்யூட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது கௌரவ பிரச்சனை. அது சரி, அப்ப இங்க என்னதான் நடக்குது? தனித்தனியா இங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்கானுங்க. நீனா பெரிய வேலையெல்லாம் செஞ்சு செட்டில் ஆகி ஈஸியா இருக்காரு. டெல்லி ஏரியால ஒரு பஞ்சால வச்சிருக்கான். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? கூடிய சீக்கிரமே ஹுக்கும் ஸ்பாட் பிக்ஸ் பண்ண போறாங்க. ஊர்ல போகுதுனே தெரியல. ஏய் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கடா. தீனா, அந்த எம்எல்ஏ வீட்ல இருந்து போன் பண்ணாங்கப்பா, உன்னை அவங்க பார்க்கணுமா, என்ன பண்ணலாம்? நாய்க்கு எதுக்குடா சிங்கத்து கூட மீட்டிங்க? சரி வர சொல்லு. சரி பீட்டோ, பெரியவனையும் சின்னவனையும் வர சொல்லு. கல்யாணமா? கல்யாணங்கிற வார்த்தையே லைஃப்ல கிடையாது. நான் லவ் பண்ண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா தனியா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் தான் கட்டணும். பேசாம மூடிட்டு போவியா? அவளும் ஆசை தீர்த்துக்கிட்டா, நானும் ஆசை தீர்த்துக்கிட்டா. கல்யாணம் பண்ணிக்கப்பா. கல்யாணமா? பண்ண முடியாது. வந்துட்டானுங்க. டேய் பொறுக்கி ராஸ்கடா, டேய் போடா. ஏமாத்துற நீ, நல்லாவே இருக்க மாட்டடா. கல்யாணம் நாசமா போயிருவே. Stop! Stop! Stop!
டார்ச்சர் கொடுத்தா. கட் பண்ணிடு. இந்த போலீஸ் கோர்ட்டு கேஸ்னா ஆஹா பயப்படாத, மீட்டூல கூட போட்டுடலாம். அப்படி ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிண்ணா. இன்னைக்கு நான் பொழைச்சு வந்தது எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம். நீ தான் அனுப்பி வச்சேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சைலண்டா கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிட்டானுங்க. அவனுக்கு சந்தோஷமே வேணா. இன்னைக்கு சாவனா என் கண்ணில் பார்த்துட்டேன். விஷயமா வந்திருக்கீங்க ராஜன். அது ஒண்ணு இல்லனா, எலெக்ஷன் பக்கத்துல வந்துச்சு, எங்க எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்றாரு, அதான் உங்க சப்போர்ட் வேணும். இந்த மேட்டர் போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னா டைரக்டா வந்த நானு. இந்த விஷயத்த பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்ல. உண்மையிலேயே எதுக்குடா வந்த? சத்தியமா அதுக்கோசரம் தான் வந்தேன். எலெக்ஷன் டைம்ல உப்பு வந்துட்டா நீங்க ஸ்பாட்ல இறங்கிடுவீங்க. உங்க கூட யாரு சப்போர்ட்டா இருக்காங்க, நீங்க ஸ்பாட்ல இறங்குவீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். டேய் யாரா அது பேசிட்டு இருக்கும் லைட் ஆஃப் பண்ணுது? அண்ணன் இருக்கிறனால தான் நானும் என் பசங்க சும்மா இருக்கிறோம். என்னடா வாய் திறந்து பேசுங்கடா, என்னடா ஆச்சு? யாராவது என்ன கேள்வி கேட்டா எனக்கு லைட்டா கோபம் வரும். அந்த கோபத்துல எதிரில் இருக்கவனுக்கு லட்டே வந்துடும். நீ என்ன மீட் பண்ண வந்தது அதுக்கு இல்ல. நீ எதுக்கு வந்திருக்க, உன்னை அமுச்சு வச்சது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ அவன்கிட்ட சொல்லு, தீனா எத்தனைக்கு எத்தனை நாள் சும்மா இருக்கணும், சாவு அத்தனைக்கு எத்தனை நாள் அவனை தள்ளி போகணும், இல்ல டெத் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும்னா அவனை ஒக்கும் கொடுக்க சொல்லு. இத நான் சொன்னதா சொல்லு. ஓகே உட்காரவேடா. ஒரே ஒரு நாள் சாவ பார்த்ததுக்கே இவ்வளவு பயப்படுறிய? 20 வருஷமா நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க தின தினம் செத்து பொழைச்சின்னு இருக்கிறோம். அவன் முருகன் இரண்டாவது மவன், நானு பிரகாசம் அலியாஸ் தில்லி, புக்கும்ல ஜெயிக்க முடியாம ஏரியா விட்டு ஓடி வந்து இங்க உட்காந்து நிக்கிறேன். ஆனா நான் வந்து போக மாட்டேன், நான் மாதிரி அல மாட்டேன். கோவம் வருது எனக்கே, மேல கோவம் வருது. எப்படியும் இந்த மொத்த மார்க்கெட் என் கைக்கு வரணும். அதுக்கு என் பையன் மங்கா மூணு சொன்னா போதும். இவ இல்லடா என் மூத்த மவன். மறுபடியும் என்ன சேர்ல உட்கார வைக்க 4 வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கான். அவன் எனக்கு போன் பண்ணி ஊன்னு சொன்னா போதும், தீனாவுக்கு ஊக்கம் கொடுத்து அவன் தோலை உரிச்சிருவேன். ஒரே கலாட்டா ஆகுது. அந்த பையன் வயசுக்கு வந்துட்டானா? என்னது பையன் வயசுக்கு வந்துட்டானா? ஏன்
பொண்ணுங்க வயசுக்கு வந்தா மட்டும்தான் உட்கார வச்சு ஆர்த்தி எடுத்து பாட்டு பண்ணுமா? பசங்களுக்கு 20 வயசு ஆன உடனே அவங்க வம்சத்தை விருத்தி படுத்த ஒரு டிக்கெட் வந்துருச்சுன்னோ, அவங்க குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு விக்கெட் வந்துருச்சுன்னோ, ஏன்பா பாட்டு பாடக்கூடாது? ஃபங்க்ஷன் பண்றதுக்கே ஒரு ரீசன் வேணும், ஆனா பார்ட்டி பண்றதுக்கு இது போதுமே. நீ சொன்னது 100க்கு 100 கரெக்ட் மச்சான், சூப்பர். கொண்டாட ஒரு வழி இதான, நைட்டு தான் நாங்க நான் பாட்டி வைப்போம். Open the bottle in the market of India. Super the fine in the fantastic idea. Sa pada pamagari sa papada. Vaisala inda ratri adingada. Sunlight, moonlight, on and night. Yam pere ennanu enakke doubt. Nadakunda appappo jali fight. Aduthena parakunda thalame flight. Enda de saavura urugi inge udita devada sanga sanga. நமக்கு வேணாம்பா கடல் கண்ணாடி. ஓபன் த பாட்டில் இன் த மார்க்கெட் ஆஃப் இந்தியா. சூப்பர் த ஃபைன் இன் த ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. சாப்பாதி சாப்பாதா வாய்ஸ்ல இந்த ராத்திரி ஆளு. சம சோமரசம் நல்லா இருக்கு, இந்திர சந்திர எவனும் பார்க்காதிக்கு. நிக்காமலே சுத்த நெக்கு நெக்கு இப்பாட்ட தோணலையே சிக்கு புக்கு. குடிச்சாயா குழந்த போல அவழ்ந்து போவோம் கைய கல. கவர்மெண்ட் இப்போ எங்க சப்போர்ட். Pada pamagari sa papada boys ella inda ratri adungada vai kulla vira udaindana kondada ore vadi idana night na nangana paati vapona open the bottle in the market of india super the fine in the fantastic idea. சீக்கிரம்
என்ன சார் அங்க சண்டையா நடக்குது? ஆமா ஆமா சண்டை தான் நடக்குது. அப்ப அடிதடி கூட இருக்கும்ல? ஆமா அதுவும் அவளுக்கு தங்கறதுக்கு ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டுல கியூட் லிட்டில் யங் தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவங்க அம்மா லேடி ராம்போ, அப்பா இல்ல. அவங்க அம்மாவை ஏன் லேடி ராம்போன்னு சொல்றாங்க தெரியுமா? அப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. 10 மணி ஆவதே நீ இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. டைம் என்ன ஆச்சு? நல்ல பாருங்க. நான் என்னமா வாய் மூடுங்கப்பா. நேரா போற தெரியாம குறைட்டு வந்து தூங்க வேண்டிய வந்துட்டேன். இதால ஒரு பதில் ரெடியா வெச்சுக்கோ. அப்ப அவங்க அம்மா தான் என் லவ் மேட்டருக்கு வில்லிங்கற? அப்படிலாம் இல்ல ப்ரோ. மேல கேளு. சரி சொல்லு. காலையில ரெண்டு பேரும் தியேட்டர்ல ஒரு விசில் அடிச்சுப்பா. அது முடிஞ்சதோ லஞ்ச். ஈவினிங் பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு பொழுது போக்கே. அந்த சுசிலா இருக்காளே அவங்க கத்துனா அவங்க இங்க வரைக்கும் கேக்கும். நைட்ல வீட்ல பக்கத்து வீட்டு குழந்தை கூட கேரம் போர்டு விளையாடுவாங்க. பிரபு ஓச்சா ஏய் இல்ல இல்ல நீ போங்கடா. பிரபு அம்மா கூப்பிடுறாங்கல்ல சீக்கிரம் போங்க போங்க போங்க. இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு பசங்களை வீட்டுக்கு அனுப்பாதீங்க. சாரிடா சொல்லுங்களா. உங்க பசங்க உங்க வீட்டை விட எங்க வீட்டுலதான் அதிகமா இருந்திருக்காங்க. அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு. ஆன்ட்டி ஸ்வீட் இருக்கிற இடத்துலதான் எறும்புங்க இருக்கும். அதே மாதிரிதான் பாசம் இருக்கிற இடத்துலதான் பசங்களும் இருப்பாங்க. மெல்லமாஸ்மைல கொட்டுது உச்சந்தல உள்ள ஒரு மின்னல் வெட்டுது. மல்லிக மெல்லமாஸ்மைல கொட்டுது உச்சந்தல உள்ள ஒரு மின்னல் வெட்டுது. கலர் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்
மாத்தி அடிச்ச ஃபாரின் சென்ட்டு ஆனை நாக்காத சன்னியாசி மல்லிகை மெல்லமா ஸ்மைல கொட்டுது உச்சந்தல உள்ள ஒரு மின்னல் வெட்டுது கண்ணுல போட்டா தூண்டில தப்பி போகவே வழியுண்டா உள்ள நேத்து வர யாரும் தங்கல உன்ன சாச்சுக்கிற இந்த நெஞ்சுல அழுக்கு பைய குளிச்ச தேய்ச்சி குடிக்க மாட்டேன் காதல் சாட்சி ஆனை நாங்காதல் சன்னியாசி மல்லிகை மெல்லமா ஸ்மைல கொட்டுது உச்சந்தல உள்ள ஒரு மின்னல் வெட்டுது காலியாகிற காணா போகிற கனா காணுற இவ வந்தா அடிய நேத்தில்தான் ஏதோ யோசனை ஒன்னால் காத்தெல்லாம் காதல் வாசனை இருட்டில் கூட கூலிங் கிளாஸ் மாட்டி கொடுத்த சம்ம போசு ஆனே நான் காதல் சன்னியாசி மல்லிகை மெல்லமா ஸ்மைல கொட்டுது உச்சந்தல உள்ள ஒரு மின்னல் விட்டுது என்ன ப்ரோ அதுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா லவ் எல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான் ஏன் ப்ரோ ஏன் நீ லவ் பண்ண மாட்டேன் இங்க பாருறா அவ யாரையும் லவ் பண்ணல அவங்க வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே அப்படிப்பட்ட ஒருத்திய இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணாமையா இருப்பாங்க சம்மா ப்ரோ வேற லெவல் நீ உன் கால்ல உள்றான் சரியா சொன்ன ப்ரோ நீ சொன்ன மாதிரி ஒருத்தங்கிறான் வாழ் வர பஸ் ஸ்டாப்புக்கு 2 வருஷமா ஒருத்தன் வந்துருக்கிறான் ஒத்த கால நினைக்கிறான் அவங்க அண்ணன் வேற ஒரு ஊசி நீ என்ன பண்ண போறியோ என்ன ஆக போதோ ப்ரோ எங்க போயிட்ட ப்ரோ ஆஹா ஆரெக்சாண்டர் போஸ்ட் ஆபீஸ் ஸ்ருதி மார்க்கெட் ரவுடி செம்ம லவ் ஸ்டோரி உனக்கு ஒண்ணு தெரியுமா மச்சி பசங்கன்னா நல்ல ஹேர் ஸ்டைலோட இருக்கணும் அப்பதான் பொண்ணுங்க லுக் விடுவாங்க ஏண்டா நான் வீலிங் பண்ணதை அவ பாத்திருப்பாள்ல மச்சான் அவ ரொம்ப நேரமா உன்னதான்டா பாக்குறா
பயமாகுதா? உன்னை விட அதிக பயம் எனக்கு இருக்குது. எங்க உன் மேலகிற கோவத்துல உன் வீட்டாளுங்களை தூக்கிட்டு போறணும்னு. பேசிக்கா மனுஷங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், ஆனா அவங்க தள்ளுகிற நெட்டு கழிலாத வரைக்கும். ஆனா அந்த நெட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவன் எவன் சொல்றதையும் கேட்க மாட்டான். இன்னைக்கு நீ பண்ண வேலையால என் தலையில இருக்கிற நெட்டு கழண்டு கீழே வந்துச்சு. தாதா கிட்டே மோதிரியா நீ? என்ன கார்னர் பண்ணி தாதா கிட்ட மோதிரியா? ஒண்ணு, இன்னைக்கு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நீயே டிசைட் பண்ணி சொல்லு. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். எந்த சாமி வேண்டுமோ வேண்டிக்கோ, நல்லபடியா வலிக்காம வந்து சேரணும்னு வேண்டிக்கோ. கையில கத்தி எடுத்தவெல்லாம் பெரிய ரவுடியும் கிடையாது. நெஞ்சுக்குள்ள தில்லுன்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்பவுமே ஆன்லயே இருக்கணும். அவன்தான் அண்ணா. வாங்கண்ணா, சாப்பிடலாம். பீட்டர், யாருக்கு பசி இருக்குதோ அவங்கள போய் சாப்பிட சொல்லுங்க. அண்ணா, எதுக்கு நான் சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க? அண்ணா, அவன் வீட்டுக்கு இவன் போனதே தப்பு. இல்லண்ணா, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் போனேன். ஹுக்கு மணிக்கு உங்களை போறதுக்கே ஸ்கெட்ச் போறானுங்க. ஏ, அத நான் கேட்க மாட்டேன். ஏ, நான் கேட்க கூடாதா? கூடாது. அப்படின்னா எங்களுக்கு மரியாதை இல்ல தத்துல? நாங்க இருக்க போறது இல்ல. இங்க யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தல. கதவு திறந்தா இருக்கு, போய்கிட்டே இருக்கலாம். Cholali
நாங்க உங்க கூட எத்தனை நாள் இருக்கலாம்? கடைசி வரைக்கும் இருக்கலாமா? நிச்சயமா இருக்கலாம். எங்க ரெண்டு பேருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்னா? எனக்கும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். பா, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் இல்லப்பா, புரிஞ்சுக்கங்கடா. டேய், உங்களை விட்டு என்னால் எப்படி வாழ முடியும்? அண்ணா, நாங்கள் உங்களை விட்டுட்டு போனதும் செத்து போயிடலாம்னு இருந்தோம்னா? அண்ணா, நாங்கள் செத்து போயிட்டா நீங்கள் அண்ணா தேடுவீங்கண்ணா. இவன் என்னோட தம்பி, இவன் பேச வராது. ஊர்ல 300 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த இடத்த எப்படியாவது ஆட்டையை போடலான்னு பார்த்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. முடிச்சிருங்க. அப்படியா? பப்ளிக்கா கொலை பண்ணீங்களாமே? அதெல்லாம் உங்களால முடியாதுங்க. எப்படியாவது கதையை முடிங்க. எங்கள் குல ராமனின் அவதாரம், எங்கள் குறைகளை தீர்க்கும் ராமனின் அவதாரம், இவன் ராமனின் அவதாரம். ஏழைக்கு உதவும் ராமனின் அவதாரம், இவன் ராமனின் அவதாரம், எங்களுக்கு ராமனின் அவதாரம்,
கலியுக ராமனின் அவதாரம், ராமனின் அவதாரம், ராம் ராம் ராம், ராம் ராம் ராம், ராம் ராம் ராம், ராம் ராம். ஏய் எந்திரா, எந்திரி. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிற நீ, யாருக்கா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தியோ? அவனுக்கு வந்திருக்கானுங்க பாரு, பப்ளிக்கா பஸ்ல கொலை பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. நீ இப்படியே படுத்துக்கிட்டே இரு, எதுவும் நடக்காது. யாரா யாரா அடிச்சது? ஏன் தம்பின்னு தெரிஞ்சு எவன்டா கைய வச்சான்? என்ன தெரியும் உங்களுக்கு? கொண்டு போட்டுவேன். யார் அடிச்சது? எவன்டா அவன்? அண்ணே உங்க தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. லவ் பண்ணா அடிச்சிருவானுங்களா? எந்த ஏரியா? யாரோட ஆளுங்க நீங்க? நாங்க யாரோட ஆளுங்க? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அதெல்லாம் உனக்கு வேணாம். எங்களால உனக்கு என்ன ஆகணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒருத்தன் வேணும், காட்டி கொடுப்பீங்களா? அப்படி ஒரு கேவலமான வேலைய நாங்க பண்ண மாட்டோம். துரோகம் பண்றதும் ஏமாத்துறதும் எங்களுக்கு மாமா வேலை பண்ற மாதிரி. அந்த மாமா வேலையை நாங்க செய்ய மாட்டோம். யார போடணும்னு மட்டும் சொல்லு, நாங்க போட்டுறோம். ஏல ரத்தம், நீங்க போட்ட ஸ்கெட்சுக்கு ரெண்டு தலை வேற ஒன்று இருக்கு, அண்டர்வேர் செலிபிரிட்டி வேற ஆயிட்டீங்க. இதெல்லாம் ஏமா கண்ணு முன்னாடி பாஸ் ஆகி போற வரைக்கும் தான். தீனாவை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ள கண்டிப்பா தில்லு வேணும். அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. உங்க நாலு பேருக்கும் களி வந்திருக்கு, போய் சாப்பிட்டு போயிட்டு தூங்குங்க. ஏய் பிஸ்தா, நீ ஒண்ணு அந்த தீனாவை காட்டி கொடுக்க வேணாம். நாங்களே அவனை தேடி போய் போடுறோம். அவன் சாவு எங்க கையில தான். அந்த யமனை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. டேய் குல்லா, ஸ்கெட்ச் ரெடி பண்ணிக்கோ, நைட் எஸ்கேப் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு பெயில் நான் ரெடி பண்றேன். அப்பா, தீனாவுக்கு ஹுக்கும் ரெடி பண்ணுங்க. எல்லாரும் புலிய பிடிக்க மான அனுப்புவாங்க. ஆனா எந்த நம்பிக்கையில யுத்தத்துக்கு போறேன்? இந்த ரெண்டு பசங்க மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உடங்கடா அந்த தேங்காய. நம்ம பசங்களை எல்லாம் அடிச்சது அவன் தானே? ஆனா என்ன அடிச்சது அவன் இல்லன்னு வேற எவன்டா?
ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். தள்ளிட்டு போறதுக்கு வரானு போடி போலடி. என்ன சொன்னாலும் சுத்தி பொண்ணாங்களே, என்னாச்சு? முகூர்த்தம் நாற்பது பேரா இருந்தாலும் சரி, 400 பேரா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்து ட்ரை பண்ணாலும் எங்க வெற்றி கூட்டத்தை ஜெயிக்கவும் முடியாது, சிம்மாசனத்துல உட்காரவும் முடியாது. என் சைட்ல நான் ஒருத்த மட்டும் போதும், அவங்க ரெண்டு பேரும் புளி தோன்றதுக்கு. டெல்லி, இன்னொரு தடவை நல்ல யோசனை பண்ணிக்கோ. என்னன்னா, நீ வந்திருக்கிறது பஞ்சாயத்துக்கா இல்ல ஜாலரா போடுறதுக்கா? தீனா, கற்பூரத்தை ஏத்துடா. நரசிம்மனுடைய பையன் பிரகாசம் என்கிற டெல்லிக்கும், பழனிசாமியுடைய மகன் சோமசேகர் என்கிற தீனாவுக்கும்
இன்னையில இருந்து சரியா 7வது நாள் காலையில 11:30 மணிக்கு யுத்தம் நடக்க போகுது. இந்த தாய் சாட்சியா யுத்தத்துல நேர்மையா இருப்போன்னு சத்தியம் பண்றோம். வெளியில நீ என்னதான் வீரமா பேசினாலும் இன்னும் நீ குழந்தை தம்மா. மீன கிணத்துல சேத்துல என் உச்சல கூட பிடிக்கலாம், ஆனா திமிங்கலத்தை சமுத்திரத்துல இறங்கிதான் பிடிக்கணும். இவனுங்களா நாம எதிராளிய நேருக்கு நேர் சந்திக்கும் போது அவங்களை விட பலமா இருக்கணும். இந்த சின்ன ஊசிய வச்சு கிழிஞ்சி போன புடவைய தைக்கலாம், பேண்ட கூட தைக்கலாம், கிழிஞ்சி போன மனுஷன் உடம்பையும் தைக்கலாம். ஆனா அத யாரு எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்துதான் சார் இருக்கு. உங்களுக்கு ஆகாதவங்க எங்களுக்கும் ஆகாது. அவன் யாரு எங்க இருக்கான்னு எங்களுக்கு காட்டு. அந்த பொண்ணே காப்பாத்திட்டியப்பா, கிரேட் ராணி. இல்ல ப்ரோ, கிரேட் நான் இல்ல. நான் ஓடினத பாத்துட்டு பின்னாடியே நீ ஓடி அந்த பத்தியா, நீ தான் கிரேட். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆ
என்ன பத்தி என்ன நடந்துட்டு இருக்காங்க? யாரும் பார்க்கல. ஓகே, இதே கெத்தோட வெளியே போக வேண்டியதா? அப்புறம் நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் மெஜஸ்டிக் காஃபி டேக்கு வந்துருங்க. சம்மர் இப்போ விண்டாச்சு, லவ் மூடு ஸ்டார்ட் ஆச்சுடா. வாட் அ வாட் அ ஃபீலிங், வர பாரு டார்லிங், ஹார்ட் இப்போ ஃப்ளையிங் டா. ஒல்லி பெல்லி அண்ணால் கிள்ளி ஆடிட்ட விளையாடிட்டா, நெஞ்சோட நெஞ்ச ஃபிக்ஸ் ஆயிட்டா, ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆயிட்டா.
அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கால, அவதான் என்னோட மக. நீங்க ரெண்டு பேரும் உக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமும் சந்தோஷமா டான்ஸ் ஆனதை நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் என்ன பசங்கடா, நீங்க யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்ங்கற அறிவு கூட கிடையாது உங்களுக்கு. பேசி ஒரு மேட்டர் இப்பவே தெரிஞ்சாவணும். என்ன தெரியணும்? யோ, தீனாக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம் தெரியும்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? எங்க கிட்ட என்னது மறச்சுங்க? அந்தால சொல்ல மாட்டேங்கறாரு, நீயும் சொல்ல மாட்டேங்கற, நீயாவது இப்ப சொல்லு. இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். பழனிச்சாமி தீனாவுடைய அப்பா. பழனிச்சாமி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில். ஏழ்மை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி வதச்சிட்டு இருந்தது. அவங்க பசி பட்டினியை போக்குறதுக்கு பெங்களூருக்கு பொழப்பு தேடி வந்தார். பெங்களூர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பூக்கடை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். அப்பா அந்த மார்க்கெட்டை நடத்திட்டு இருந்தது டில்லியோட அப்பா நரசிம்மன். அவனோட கண்ட்ரோல்ல தான் மொத்த மார்க்கெட்டுமே இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நரசிம்மனுக்கும் பழனிச்சாமிக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டை பெரிய மோதல் ஆயிடுச்சு. அப்ப பிறந்ததுதான் இந்த ஹுக்கும், அதாவது ஸ்பாட் வைக்கிறது. அந்த சமயத்துல பழனிச்சாமி நரசிம்மன் மேல ஹுக்கும் வச்சாரு, யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரு. கடைசியில பழனிச்சாமி தாதா ஆயிட்டாரு. அவருக்கு ஒரே பையன் சோமசேகர் அப்படிங்கிற தீனா. அவனை படிக்க வச்சு நல்லா வளர்த்து பெரிய படிப்பாளியாக்கி கடைசியில அவன் விருப்பப்படியே அவன் காதலிச்ச பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவங்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அவர் மருமக ஒரு பெண் குழந்தைக்கு தாயான பழனிச்சாமி அவர் வம்சத்தோட வாரிசை பார்க்க போனார். வாங்க வாங்க, உங்க வம்சத்தோட மகாலட்சுமியை பாருங்க. அப்பா, இப்படி நடந்திருக்கவே கூடாது. டாக்டர் வரை இனிமே என் மருமகளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும், எனக்கு ஒரு தாதா வேணும். தாதா அன்னைக்கு பழனிச்சாமி பேசின பேச்சு தீனாவோட பொண்டாட்டி மேல விழுந்த முதல் அடி. நாள் போக போக தீனா டில்லி மேல ஹுக்கும் கொடுக்க தயாரானான். ஏன்னா டில்லி தீனாவுடைய அப்பா பழனிச்சாமி மேல ஹுக்கும் கொடுத்து சாகடிச்சிட்டான். அந்த யுத்தத்துல தீனா டில்லியை ஜெயிச்சிட்டான். ஆனா
டெல்லி சாகல. அப்பாவோட சாவ தீனாவால தாங்க முடியல. ஆமா, உடைஞ்சு போயிட்டோம். அப்பா, அப்பதான் உங்க ரெண்டு பேரையும் அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் எல்லா கவலையையும் மறந்துட்டு உங்க ரெண்டு பேர் கூட சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டான். அது தீனா மனைவி சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கோபம் வெறுப்பா மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் நீங்க மறந்துட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. நீங்க எப்ப அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே நம்பிக்கை செத்து போச்சு. சாரதா, அவசரப்படாதம்மா. நீங்க பேசாம இருங்கப்பா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லனா அந்த பசங்க இருக்கணும். பீட்டர், அந்த ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டுவா. பீட்டர், ஒரு நிமிஷம் அங்கேயே இரு. என்னடா இதெல்லாம், புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? காதல் இல்லைனாலும் ஒன்னா வாழ்ந்துட முடியும். ஆனா நம்பிக்கை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து சாவ கூட முடியாது. அந்த ரெண்டு பேரையும் வெளில அனுப்புனாதான் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரும்னா, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு வேணாம். நீ எப்ப வந்தாலும் நம்ம வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். சாரதா, அது அவங்க கல்யாண வாழ்க்கையில விழுந்த ரெண்டாவது அடி. அந்த ரெண்டு அடியுமே அவங்க வாழ்க்கைய சுக்கு நூறாக்கிடுச்சு. உங்க ரெண்டு பேராலதான் அவங்க பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேரவே இல்லை. ஏன்னா நான் என்னதுங்கிற பிடிவாதம். நானும் தீனாவுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டான். இவனே என் பேச்ச கேட்காதப்போ சாரதாவுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? இவனுங்கதாம்மா உங்க அப்பாவ நம்ம கிட்ட இருந்து பிரிச்சது. உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அக்கா, பழசுலாம் மறந்துட்டு எங்களோட வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம்க்கா. வரேன். அப்படி வந்தா 20 வருஷமா தான் அப்பாவை தொலைச்சிட்டு நிக்கிறாளே, அந்த அப்பா திரும்ப கிடைப்பாரா? எனக்கு நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷ திரும்ப கிடைப்பாரா? அந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம்னா கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் உங்களுக்காக ஒதுக்கி வச்ச அந்த அண்ணன் தான் இருப்பாரு. நாற்காலிக்காக அடிச்சுக்கிற ஒரு தாதாவா தான் இருப்பாரு. என் பொண்ணுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்களேடா. அக்கா, இதெல்லாம் வேணாக்கா. வாங்க அக்கா, வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க நான் சத்துருவேன்.
நான் அவளுக்காக 20 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவ வரல. ஒருவேளை நான் செத்தாலும் நானா போய் அவளை பார்க்க மாட்டேன். அவளை வரட்டும். இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வம் தான். புரிஞ்சுக்கோங்க. அவளே வருவா. வரட்டும். இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வம் தான். கண்ண போல நம்பினேனே இம்சையே தந்தான். விழியில் நீர தாங்கினேனே இந்த நேரந்தான். எவரும் இல்ல வாங்கி கொள்ள எந்த பாரந்தா. எல்லாம் இருந்துமே ஏழை என் போல் உந்தா. இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வந்தா. பார்த்தவன் தலை வாழுமா வீழுமா தின்னுதே கவலை. கண்ணின் நீர் துளியே பாய்ந்து போகாதா. கண்டயாவும் கனா என்று ஆகாதா. தாளம் போடுதே தாயமாடுதே காலம். இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வம் தான். ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நீங்க எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுங்களேன். எனக்கு எங்க அப்பா திரும்ப வேணும் பிளீஸ். எனக்கு எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பா அம்மாவும் அப்படிதான். அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன ஈகோ ப்ராப்ளம்ஸ். நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா விட்டு தூரமா போகணும். இந்த உலகத்துல என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேக்குற மொத பொண்ணு நானா தான் இருப்பேன்ல. நானே கடைசியாவும் இருக்கட்டும். ஏன்னா அதுல ரொம்ப வலி இருக்கு. என் அப்பா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. அந்த தெய்வம் தான். கண்ண போல நம்பினேனே இம்சையே தந்தான். விழியில் நீர தாங்கினேனே இந்த நேரந்தான். எவரும் இல்ல வாங்கி கொள்ள எந்த பாரந்தான். எல்லாம் இருந்துமே
மினிஸ்டர் கேண்டிடேட். நம்ம வீட்டு வாசல கூட மிதிக்காதவனுங்க. ஹுக்கும் கொடுத்த உடனே நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு காஃபி டீ டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க பாரு. கோபுரம்னா கோயிலில் தான் இருக்கணும், ரவுடின்னா மார்க்கெட்டில் தான் இருக்கணும். தீனா அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தானே ரெண்டு பசங்க ஓடிட்டானுங்களாம். தீனா கதை ஓவர். நேரத்தில் தேவையில்லாத பேச்சு நமக்கு தேவையில்லை. முதல்ல அந்த ரெண்டு பசங்களும் நமக்கு அடிமையாகணும். ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த தீனா கதையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம தான் தாதா. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன், நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன்.
போதும்மா போதும். நீ வருவேன்னு அவரும், அவர் வருவார்னு நீயும் இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணது போதும்மா. இந்த ஒரு தடவை நாம விட்டு கொடுக்கலாமே, உனக்காக இல்லைன்னா கூட என் பேத்திக்காக போலாமே. அப்படி இல்லப்பா, வந்து Thank you.
ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த தீனா கதையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்மதான் தாதா. இந்நேரம் யுத்தம் முடிஞ்சிருக்கும். நிச்சயம் தீனா ஜெயிச்சிருக்கும். அவன் நேரா இங்கதான் வருவான். அவன் பண்ண தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். இந்த வார்த்தைய நான் சொல்லல. அந்த ரெண்டு பசங்களும் அவனை விட்டு தூரமா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட தப்ப உணர்ந்து தன் மனைவி மகளை என்னைக்கும் பிரிய கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கான். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், நீங்க முன்னாடி போங்கன்னு என்ன அனுப்பி வச்சிருக்கான். மனுஷனுக்கு கோபம், பசி, வெறுப்பு, நான் என்னோடதுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில வந்து போயிடணும். அதை எப்பவும் மனசுக்குள்ளேயே தேக்கி வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது எப்பவும் வெளியே இல்லை, நம்ம மனசுக்குள்ளதான். நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அந்த ரெண்டு பசங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம தீனா மாறி இருக்கிறான்னா அதுக்கு அந்த ரெண்டு பசங்க தான் காரணம். தீனா மனசு மாறி என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது, பாவம், எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது. டேய், ஏண்டா அக்கேரிக்கிற, வாடா இங்க. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன, வாடா. நீ பேசாதண்ணா, நீ பேசாத. டேய் டேய், இப்ப நீ பேசாதண்ணா. அவனுக்கு முன்னாடி நான் போனும்னு நினைச்சேன், ஆனா அவன் உன்னை விட்டு போனே செத்து போயிடலாம்னு சொன்னான். ஆனா இவனுங்களை ஒரு வழி பண்ணோம்ல, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எங்களை கூப்பிட்டு பிளான் பண்றானுங்க. அதை பார்த்து நாங்க சும்மா இருந்துருவோமா? நடக்க நாங்க விட்டுருவோமாண்டா? இப்படி பண்றீங்க? கடவுளே!